ஐந்து நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கிடைத்த சைதை துரைச்சாமியின் மகன் உடல் அதிர்ச்சி தரும் பின்னணி. அதாவது சைதை துரைச்சாமியின் மகன் வெற்றி துரைசாமி தனது த்ரில்லர் படத்திற்காக லொக்கேஷன் பார்க்க இமாச்சல பிரதேசம் சென்றிருந்தார். அவருடன் உதவியாளர் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத்தும் சென்றிருந்தார். அங்கு இருவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பிறகு வாடகைக்கு காரை அமர்த்தி கொண்டு அதில் இருவரும் லொக்கேஷன் பார்க்க சென்று கொண்டிருந்தார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சட்லஜ் ஆற்றின் மேல் உள்ள நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது காரை ஓட்டிய டென்ஷனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கார் தாறுமாறாக ஓடியது. உடனே 200 அடி உயரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்தது. தகவலறிந்த போலீசார் தீயணைப்பு படையினர் மீட்பு படையினர் சென்றனர். அங்கு காரை மீட்ட போது அதில் டென்ஷன் உயிரிழந்தார். அதேபோல் அங்கிருந்த கற்கள் மீது விழுந்த கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். அதே போல் மாயமான வெற்றியை தேடும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில்தான் வெற்றியின் ஐபோன் மட்டும் கிடைத்துள்ளது. அதே போல் அங்கு பாறை இடுக்கில் மனித மூளை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. அதை கைப்பற்றிய போலீசார் அதை டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவுகளுக்காக போலீசார் காத்திருக்கிறார்கள். மறுபக்கம் சட்லஜ் ஆற்றில் கார் விழுந்த 15 கிலோமீட்டர் தூர சுற்றளவில் வெற்றியை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சுமார் 5 நாட்களாக வெற்றி துரைசாமியை மீட்பு படையினர் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று வெற்றி துரைசாமியின் உடைகள் கிடைத்தன. அவருடைய சூட்கேஸ்கள் உடைமைகள் கிடைத்துள்ளன. மேலும் மிகப்பெரிய நதி என்பதாலும் ஆழமான பகுதி என்பதாலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக மீட்பு படையினர் உயிரை பணைய வைத்து தேடி வருகிறார்கள். கடுமையான பனிப்பொழிவு இருந்ததால் வெற்றி துரைசாமியை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் தொடர்ந்து சைதை துரைசாமி அவர்களுக்கு பல்வேறு அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். எப்படியாவது வெற்றி துரைசாமி மீண்டு வருவார் என்று நம்பிக்கையும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சைதை துரைசாமியிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து அவருக்கு ஆறுதல் கூறியதாகவும், எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், தான் செய்ய தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாமாகவே முன்வந்து சைதை துரைசாமி அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.